சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட காத்திருக்கும் அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்ம சாப்பிட போகிற சாப்பாடு என்னென்னா, பாரம்பரிய முறையில் உள்ளது தான், ஆனால் மெயின் டிஷ் வந்து பாரம்பரிய முறை தான். அது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, வரகு அரிசி. வரகு அரிசியில் செஞ்ச வரகு அரிசி கஞ்சி. இந்த வரகு அரிசி கஞ்சிக்கு சைடிஷ்டாக நம்ம என்ன சூஸ் பண்ணிக்க தெரியுமா? இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ளது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இந்த ரெண்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வச்சு நம்ம இந்த வரகரிசி கஞ்சியை ரசித்து ருசித்து சாப்பிட போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. என் கூட சேர்ந்து நீங்களும் ரசித்து ருசி சாப்பிட தயாராக இருக்கிறீங்களா? வாங்க நம்ம ரசித்து ருசி சாப்பிடலாம். வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா கஞ்சி, வரகு அரிசி கஞ்சி. ஓகே, இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். மீதி இருக்குது, இதை நம்ம கரைச்சி குடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருக்கட்டும். பார்த்தீங்களா, வரகு அரிசி கஞ்சி, அதாவது ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி வச்சுக்கிறேன். வீட்டில் சமைச்சது தான், நம்ம சாப்பிட்லாம். கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அந்த கேக் பிடிக்கலாம். ஓகேங்களா? கஞ்சி ஒன்றும் சொல்ல முடியாது, வரகரிசி கஞ்சி நல்லதாக இருக்கும். அதுக்கு சைடிஷ்டாக இது சாப்பிட்டா இனியும் நல்லதாக இருக்கும். அருமையாகவும் அருமை, அருமையோ அது சூப்பராக இருக்கு. அதாவது ஒரு கஞ்சிக்கும் அந்த கஞ்சிக்கு வந்து ஒரு இனிப்பு, அந்த பால் சாக்லேட் எல்லாம் என்னென்ன போட்டு கலந்துருக்காங்களோ அந்த முழு எஃபெக்டும் சேர்ந்து உள்ளக்க அந்த டேஸ்ட் வந்து உள்ள வரைக்கும் ஃபீலிங் ஆகுது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த முழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க இனிப்பாக இருக்கும், பரவாயில்ல, அற்புதமாக இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. பாரம்பரியம் பாரம்பரியம் தான், அது அடிச்சுக்கிட்டே முடியாது. அது வேற ஒரு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஐட்டம் அது. இது டேஸ்ட் இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் தான். அதுவும் இந்த கஞ்சிக்கு பிளாக் ஃபாரஸ்ட்ங்கிறது வேற 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 லெவல். சேம முதல் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வெற்றி, செகண்ட் இன்னிங்ஸும் இருக்கு. பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணிடலாம் தெரியுமா? தண்ணி ஊற்றி கரைச்சி அடிக்கலாம். இது வேற லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், நல்லதாக இருக்கும். கரைச்சிக்கிடும். இப்போ இந்த பிளாக் ஃபாரஸ்ட்,
இங்கே வச்சுக்கலாம். எப்படி பிடிக்கலாமா? மேல இருக்கிற ஐஸ்கிரீம் மட்டும் அவ்வளவு சூப்பர், அவ்வளவு சூப்பர். குடிக்க வேண்டாம், கீரை வச்சு குடிக்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கு. மேல ஃபர்ஸ்ட் எடுக்கு. அருமையோ அருமை, பெருமையோ பெருமை, ரொம்ப அருமை இருக்கு. ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் நான் வீட்டில் ட்ரை பண்ணிருக்கிறேன் இது. அதாவது எப்படின்னா, பர்த்டே டைம்ல கேக் வாங்கி வெட்டோம்னா இந்த மாதிரி நைட் டைமில் கஞ்சிட்டு கஞ்சி காய்ச்சி அதை வச்சு சாப்பிடுவேன், செமையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இது சும்மா டேஸ்ட் பண்ணுறக்குள்ள விஷயந்தான். ரசித்து ருசித்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றது எப்படிங்கிறது, இந்த வரகரிசி கஞ்சியை சாப்பிட்றது எப்படிங்கிறது விஷயந்தான். நல்லா இருக்கு, ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்குது. ராக் ஃபாரஸ்ட் அது சொல்லவே தேவையில்லை, டேஸ்ட்டு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி வரகரிசி சொல்லவே தேவையில்லை, உடம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெமினா. ரெண்டும் சேர்ந்தாய், அதாவது பாரம்பரியத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் வந்து எப்படி இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அதான் இப்போ நடந்துட்டு. இதை மட்டும் நம்ம மிச்சம் வைப்போம் சரியா, கொஞ்சமா மிச்சம் இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த வரகரிசி கஞ்சிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க சைடிஷ்டா வச்சு சாப்பிட்றப்போ என்னென்ன எஃபெக்ட் கிடைச்சதுன்னா, எப்படி சொல்றதுன்னா, கஞ்சி எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. எப்படி நம்ம ஒரு மிளகா, ஒரு மிளகாயை கூட்டி நம்ம ஒரு கஞ்சி, ஒரு கம்மங்கூழோ கேப்பக்கூழோ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா ஸ்பீடாக உள்ளே இறங்கும். அந்த எஃபெக்டில் இதுவும் உள்ளே இறங்குது. ஆனால் என்னென்னா, அது வந்து ஒரு காரம், ஒரு கார எஃபெக்டில் உள்ளே இறங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இனிப்பு, அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் இனிப்பு, ஹையஸ்ட் டேஸ்ட் இதில் இருக்குது, இனிப்பு அதில் இருக்குது. அந்த இனிப்பில் தான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க, எல்லாம் சாப்பிட்டுப்பீங்க. அந்த ஹையஸ்ட் அந்த பால், அவங்க நிறைய எசன்ஸ் ஊற்றிருக்காங்க, நிறைய அந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிறதுல அந்த முழுக்க முழுக்க அந்த டேஸ்ட்டை அப்படியே வடிச்சு வச்சுருக்காங்க. அந்த டேஸ்ட்டோடு அந்த வரகரிசி கஞ்சியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், இது வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுல இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. இதுக்கும் ஏப்பம் வருது, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை, இந்த வீடியோ பதிவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணலாம். மேலும் மற்றொரு வீடியோ பதிவோட உங்களுக்கு சந்திக்கின்ற, நன்றி, வணக்கம்.